ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணம் செய்த ஹெலிகாப்டர் மலையில மோதி விபத்தில் சிக்கி அவர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு அரசு அறிவித்த நிலையில இந்த விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உட்பட 8 பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில 63 வயதான இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டில் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவராக இருந்தது எப்படி, அவர் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். கடந்த 1960 December 14 ஈரானின் மாஷாத்தின் நோகன் மாவட்டத்தில் ஒரு மதகுரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த இப்ராஹிம் ரைசி. பள்ளி படிப்பை முடித்த இவர் தொடர்ந்து சட்டப்படிப்பை முடித்தார். ஈரானின் முக்கிய வழக்கறிஞர்களில் ஒருவராக ரைசி வலம் வந்தார். பிறகு 1983 ஜமீலா ஹலமோல் ஹோடா என்பவரை திருமணம் செஞ்சுகிட்டாரு. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் இருக்கின்றனர். அவருடைய 20 வயதில் அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அரசு தரப்பு துணை வழக்கறிஞராக பதவியேற்றார். இதற்கு சர்வதேச அளவில் எதிர்ப்புகள் கிளம்பியது. ஏனென்றால் ஈரான் ஈராக் போருக்கு பிறகு 1988 அரசியல் கைதிகள் பலர் தூக்கிலிடப்பட்டதில் ரைசிக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் அவரை தலைமை நீதிபதியாக நியமித்ததை பல சர்வதேச அமைப்புகள் எதிர்த்தது. சுமார் 5000 கைதிகளின் மரண தண்டனைக்கு காரணமான 4 நீதிபதிகளில் ரைசியும் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நீதிபதியாக பணியாற்றிய அவர் கடந்த 2019 ஈரான் நாட்டின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 1988 அரசியல் கைதிகளை தூக்கிடும் குழுவை மேற்பார்வையிடும் கமிட்டியில் ஒரு உறுப்பினராக 5 மாதங்கள் இருந்தார். இவரது செயலுக்கு கடும் எதிர்ப்பு நிலவிய நிலையில் ரைசிக்கு அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தது. ரைசி தன்னை பற்றி ஊடகங்களில் பேசும்போது இதை கவனமா தவிர்த்து விடுவார். ஊழலை எதிர்த்து போராடும் நபர் என்றும் ஈரானின் நிதி பிரச்சனைகளை சமாளிக்க சரியான நபர் என்றும் அவரை அறிமுகப்படுத்திக் கொள்வாராம். ரைசி முதலில் கடந்த 2017 அந்த நாட்டின் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த தேர்தலில் அவர் ஹசன் ருஹானியிடம் தோல்வி அடைந்திருக்காரு. 4 ஆண்டுகள் கழித்து 2021 ரைசி மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட நிலையில அவரது முக்கிய எதிரிகள் அனைவருக்கும் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால் வலுவான தலைவர்கள் யாரும் ரைசிக்கு எதிராக போட்டியிடல. அந்த தேர்தலில் வாக்குப்பதிவும் வரலாறு காணாத அளவுல குறைந்திருக்கு. இருந்த போதிலும் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஈரான் நாட்டில் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர், மூத்த அரசியல் தலைவர், ஏழைகளின் நாயகன் என ரைசி அழைக்கப்பட்டு வந்தார். ஈரான் நாட்டில் ஊழலுக்கு எதிராக மக்களிடையே இவர் அடிக்கடி பிரச்சாரம் செய்ததால் தான் இந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்காரு. மேலும் ஊழல் செய்யும் உயர் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பெயர் விவரங்களை பொது வெளியில வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு ரைசி. ஈரான் அதிபராக இவர் பதவியேற்ற உடனேயே கலாச்சார சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. மேலும் போராட்டக்காரர்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 2022 முறையாக இஜாப் அணியாததால் மசா ஹமினி என்ற 22 வயது இளம் பெண் அந்த நாட்டின் கலாச்சார காவலர்களால கொல்லப்பட்டதை தொடர்ந்து மிக பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்தது. போராட்டங்களுக்கு எதிராக அந்த நாட்டு போலீசார் வன்முறையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த போராட்டத்தின் போது மட்டும் சுமார் 500 பேர் கொல்லப்பட்டதாகவும் 22,000 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஈரான் நாட்டை பொறுத்தவரை அதிபரை காட்டிலும் கூடுதல் அதிகாரம் உள்ளவர் என்றால் அது அந்த நாட்டின் உச்சபட்ச தலைவர் ஹயதுல்லா அலி கமேனி தான். இந்த உச்சபட்ச தலைவரின் வாரிசாகவே ரைசி பார்க்கப்பட்டார். 85 வயதான அயதுல்லா அலி கமேனிக்கு பிறகு அந்த பதவிக்கு ரைசியே வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் கிழக்கு அஜர்பைஜானில் ஞாயிற்றுக்கிழமை விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது.